அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, இரவில் கதை. கதை கேட்பதற்கு வெளிச்சம் எதற்கு, முகம் எதற்கு? கதை காலம் முழுக்க கஷ்டப்பட்டு இரவில் மட்டும்தான் இறைவன் தூக்கத்தை கொடுத்திருக்கிறான். அந்த இரவில் நல்ல இரவாக அமைய சிறிய கதையை, தத்துவ ரீதியான கதையை கேளுங்க. அதாவது, ராமாயணத்திலே தசரத சக்கரவர்த்திக்கு 63,000 மனைவிகள் இருந்தும் அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை. அவனுக்கு சற்று வேதனை, ஒரு விரம் இருக்கட்டும். நாரதர் அங்கே வந்தார். தசரத சக்கரவர்த்தியை பார்த்தார். பார்த்து, நலமாயிருக்கிறாயா என்று கேட்டார். எல்லா நலமும் உண்டு, நன்றி நாரதரே என்றான். நீ என்ன நலத்தை பெற்றிருக்கிறாய்? ஒவ்வொரு வருடமும் நீ இந்திரனை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்திரனை பார்த்து சந்தித்து விட்டு வந்த பிறகு நீ அமர்ந்திருந்த நாற்காலியை தண்ணீரை ஊற்றி கழுவுகிறான். அப்பொழுது ஏதோ பாவம் செய்திருக்கிறாய், நீ நலமுடன் வாழ்கிறாய் என்று கூறுகிறாய். என்ன, உடனே தசரத சக்கரவர்த்திக்கு கோபம் வந்து விட்டது. என்ன, நான் அமர்ந்து விட்டு வந்த நாற்காலி கழிவுகிறார்களா, தண்ணீர் ஊற்றி அலசுகிறார்களா? இப்பொழுது நான் சொற்குலகம் செல்கிறேன், இந்த நிலையை பார்க்கிறேன், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று வேகமாக கிளம்பிவிட்டார் தசரத சக்கரவர்த்தி. அங்கே போய் இந்திரனன் தேவேந்திரனிடம் பேசிவிட்டு ஒளிந்திருந்து பார்க்கிறார், வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தசரத சக்கரவர்த்தி வெளியிலே போய்விட்டார் என்று அவன் உட்கார்ந்திருந்த நாற்காலியை தண்ணீர் ஊற்றி கழுவி விடுகிறான். உடனே கோபம் வந்து விட்டது தசரத சக்கரவர்த்திக்கு. தேவேந்திரனை பார்த்து, என்ன தேவேந்திரா, நான் போன பிறகு நாற்காலியை, நான் அமர்ந்த நாற்காலியை தண்ணீர் விட்டு அலசுகிறாயே, எதற்கு என்று கேட்டார். அதற்கு சொன்னான், மனிதனாக பிறந்தவன் 3 கடமைகளை செய்ய வேண்டும். நீ 3 மனிதனாக பிறந்தவன் ரிஷிக்கடன், அதாவது ரிஷிக்கடன் என்பது ரிஷிகள் தான் மனித மக்களுக்கு அறிவுரைகளை கூறுவார்கள். உனக்கும் வஜிஷ்டர் என்ற ரிஷி இருக்கிறார்கள், அவர்களை வணங்க வேண்டும். அவர்களை வணங்குவதற்கு கேள்வியால் அறிவு பெற வேண்டும். ரிஷிகளை வணங்க கேள்வி ஞானம் வேண்டும். அது உன்னிடம் இருக்கிறது. சரி, அடுத்தது புத்திரர்களை பெற வேண்டும். புத்திர கடன் பாக்கி இருக்கிறது. உனக்கு 63,000 மனைவிகள் இருந்தும் புதல்வர்கள் இல்லையே, பிள்ளைகள் இல்லையே. நீ எனவே பாவம் ஏதோ செய்திருக்கிறாய். பாவம் செய்த உனக்கு இந்திரலோகத்தில் இடம் கிடையாது. இருப்பினும் பொன்னாட்பின் காரணமாக நீ வந்தவுடன் உன்னை பேசிவிட்டு அந்த பாவத்தை துளைக்க தண்ணீர் ஊற்று அழைச்சுகிறேன் என்றான் தேவேந்திரன். உடனே அவருக்கு மன வருத்தம். பூமியை நோக்கி வந்தார். வசிஷ்டரை பார்த்து கேட்டார், புத்திரன் கடன் எனக்கு இல்லை என்று தேவேந்திரன் சொல்லிவிட்டான், நான் என்ன செய்வது என்று கேட்டார். வசிஷ்டர் ஆலோசனை செய்தார். பிறகு 4 மகன்கள் பிறந்தார்கள். ராமன், லட்சுமணன். எதற்காக இந்த கதை என்றால், ஒரு மனிதனுக்கு 3 விதமான கடமைகள் உண்டு. ரிஷி கடன், அது கேள்வியால் தீர்க்கப்படும். தெய்வக்கடன், தென்புலத்தோர் கடன், அது திதி மூதாதையர்கள் இறந்தால் அவர்களுக்கு திதி கடன் செய்வது தென்புலத்தோர் கடன். புத்திரர்கள் பெறுவதால், மகன்கள் பிள்ளைகளை பெறுவதால் அந்த கடன். இது இந்த 3 கடனும் ரிஷி கடன், ரிஷிக்கடன், தென்புலத்தார் கடன். தென்புலத்தார் என்பது புத்திரர்களை பெறுவது.
தெய்வக்கடன் இருக்கிறது, கடவுளுக்கு தெய்வம். எதற்காக இந்த கதை என்றால், ஒரு மனிதனாக குடும்பத்தில் பிறந்தவன் 11 விதமான கடமைகளை செய்தால்தான் அவன் மறுபிறவி இல்லாமல் இறைவனடி சேர்வான். வள்ளுவர் என்ன கூறுகிறார் என்றால், 11 விதமான கடன்களை செய்ய வேண்டும் ஒரு குடும்பம் நடத்துபவன் என்கிறார். ஒரு குடும்பத்தன் குடும்பத் தலைவன். என்ன கடமை என்றால், குரலை மட்டும் சூறி கூறி இந்த கதையை முடிக்கிறேன். இல்வாழ்வாணி என்பான் இயல்படைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. துறந்தார்க்கும் துவாதார்க்கும் மேல்வாத்மா இல்வாழ்வாணி என்பான். துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வாணி என்பான் துணை. தென்புலத்தோர் தெய்வம் விருந்து ஒக்கல் தானியனும் 50 தலை. இந்த 11 கடமைகளை ஒரு மனிதன் ஒரு குடும்பத் தலைவன் செய்தான். ஆனால் மறுபிறவி இல்லாமல் தெய்வத்தை நோக்கி அடைவான். பிறவி என்பதே துன்பமடைந்ததுதான், இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் குடும்ப வாழ்க்கை, மனித வாழ்க்கை. இந்த இன்பமும் துன்பமும் இல்லாமல் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரே இடம் கடவுளை அடைதல், கடவுளை சேர்தல். அதை தான் வள்ளுவப்பெருமாள் அறம், பொருள், இன்பம், வீடு என்றார். ஒரு மனிதன் அறத்தோடு வாழ்ந்தால் இன்மை பயன், அதாவது இந்த ஜென்மத்திலே பயன், மறுமை பயன், அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அதிலேயும் பலன்களை பெறுவான், நல்லபடியாக ஆழ்வான். இந்த மறுமை பலனிலே தென்புலத்தார் தெய்வம் இருந்து ஒக்கல் தானியனம் 50 ஓம்பல் தலை. இந்த 11 விதமான கடமைகளையும் முறைப்படி செய்தானால் வீடு பேரடைவான். வீடு என்பது கடவுளை அடைதல். படுவது பாடு, சுடுவது சூடு, விடுவது வீடு, இதெல்லாம் கடவுளை அடைவதற்கான காரணங்கள். எல்லா இன்பத் துன்பங்களையும் அடைந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து நாள் முழுக்க உழைத்து இரவிலே வந்து நிம்மதியாக தூங்குகிறான். எல்லா துன்பங்களையும் மறைத்து சற்று நேரம் ஓய்வு கொடுக்கிறான் இறைவன் தூக்கம் என்ற ஒரு நினைவினாலே. அதே போல் உறங்குவது போலும் சாக்காடுனார். எல்லா துன்பங்களையும் இழந்து இறைவனடி சேர்ந்தார். மனிதன் உண்மையான இறைவனடி சேர்ந்தவன் ஆவான், இறைவனோடு கலந்தவன் ஆவான். இன்று ஒரு சிறிய கதை. நன்றி மாணவர்களே. பல பிரச்சனைகள் எனக்கு இது வீடியோவில் போட்டு ஏன் மூஞ்ச பார்க்குறதுக்கே நானும் தாடி வச்சுக்கிட்டு பிச்சைக்காரன் மாதிரி இருக்கேன். அதனால் என் முகத்தை காமிக்க வேண்டாம். கதையை கேட்பதற்கு எதற்கு ஒடி என் உருவம். எனவே கதையை கேளுங்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்றான் வள்ளுவன். அதன்படி வாழ்ந்தால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே இன்பமாக இருக்கக்கூடிய ஒரே இடம் கடவுளை அடைதல். அந்த பதவி கிடைக்கும். நன்றி மாணவர்களே. நாளை சிறிய கதைகளும் நல்ல கதைகளும் சுவாரஸ்யமான கதைகளும் சந்திப்போம். நன்றி மாணவர்களே. பார்க்கும் கேட்கும் மாணவர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்தால் ஏதோ எனக்கு வருமானம் வரும். ஒரு லேப்டாப் வாங்குவேன், கம்ப்யூட்டர் வாங்குவேன். இந்த உலகத்தையே திருத்தி விடலாம், உலகத்துக்கே கல்வி அறிவை கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இறையரோடு எனக்கு கிடைக்கவில்லை, வருமானமும் பத்தவில்லை, என்ன செய்வது? நன்றி மாணவர்களே. மீண்டும் நாளை நல்ல குரலோடும் நல்ல கதைகளோடும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.